இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் எந்தவித உலோகங்களும் கலக்கப்படவில்லை என முன்னெடுக்கப்பட்ட மாதிரி ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த பெட்ரோலையும் பரிசோதனைக்கு உட்படுத்த போறாங்க, எரிபொருளை பரிசோதனைக்கு உட்படுத்த போறாங்கன்னு சொல்லி கடந்த வாரம் செய்திகளின் வாயிலாக நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம். நேற்று நாள் ஒரு ஓட்டோ சார்ந்து என்ன புலம்பிட்டே வந்தாரு, தம்பி பாருங்க ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் தான் அடிச்சோம், ஓடுதே லாட்டோ நிக்குது, புக்கு 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 அப்படின்னு நிக்குதான். ஆனால் அதற்குரிய பெருபேறு எண்ணங்களே கிடைக்கவில்லை. இதே வாரம் இருக்க இந்த அரிசியை பற்றி பார்ப்போம். இறக்குமதி செய்யப்பட்ட 275 அரிசி தொகுதிகளில் இருந்து இந்த மாதிரி பெறப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பிருந்தகன் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அரிசியில் எந்தவித உலோகங்களும் கலக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே இந்த அரிசிகளில் கொஞ்சம் கலக்கப்பட்ட அரிசியலாக அல்லது தரம் குறைந்த அரிசியலாக என்று சொல்லி ஒரு விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில இவ்வாறான பரிசோதனை மூலம் அது தெரிய வந்திருக்கிறது. துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலங்கள் மற்றும் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட அரிசியில் இருந்துதான் குறித்த மாதிரிகள் பெறப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உலோகங்கள் கலந்துள்ளதாக அண்மையில் வந்து தகவல்கள் வெளியாயிருந்தது. தீங்கை பங்களிப்பு வரி அமலுக்கு வந்துள்ளதால் கோதுமை மாவினுடைய விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டது. நேற்றைய தினம் ஒரு சோகமான செய்தி இல்லையா, தர்சன் தர்மராஜ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இலங்கை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பல விருதுகளை எடுத்த சிறந்த ஒரு நடிகனை நாங்கள் இழந்திருக்கிறோம். இளவயதிலேயே எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். ஒரு சோகமான செய்தியா தான் காணப்படுகிறது. 41 வயதிலே இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள், அதே மாதிரி குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே ஒரு பரிதவித்து போய் நிக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல மனிதர், எப்போ கண்டாலுமே தம்பி அப்படின்னு சொல்லி பாசமா பேசக்கூடிய ஒரு நல்ல அண்ணன், ஒரு நல்ல கலைஞன், எல்லாத்தையும் தாண்டி இலங்கை சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருந்தவர். சகோதர மொழி நாடகங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், அதுல தர்சன ஒதுக்கிவிட்டு பார்க்கவே முடியாது. அதுல அவருக்குன்ற ஒரு தனியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும், ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அந்த கதாபாத்திரம் தர்சனுக்காக எழுதப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி ஏராளமான சிங்கிள் டைரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து தர்சனுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆக அப்படி இலங்கை சினிமா ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆளுமை நிறைந்த கலைஞன். நேற்றைய நாளில் எங்களிடம் இருந்து இல்லாமல் போயிருக்கிறார். தர்சன் மலையகத்தை பிரபலமாக கொண்டவர், மலையகத்தில் ரக்வானை என்ற இடத்தை சொந்தமாக இடமாக கொண்டவர். கொழும்பிலேயே சிறு வயதிலே வந்து விட்டார். தர்சன் ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி என்று சொல்கிறார். எடுத்த காரியத்தை முடிப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவார். அதே மாதிரி மற்றவர்களுடன் மிகவும் நட்பாக பழகக்கூடியவர். பழகிய நண்பர்கள் கலைஞர்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த பனமரக்காடு என்ற ஒரு திரைப்படம் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டது. அதில் வில்லனாக நடித்திருந்தார், மிகச்சிறந்த ஒரு வில்லனாக நடித்திருந்தார் யாழ்ப்பாணம் யசிதர் என்று சொல்லியிருந்தார்கள். அவரோடு பணியாற்றிய விஷயங்களை சொல்லியிருந்தார். மிகவும் எளிமையாக பேசுவார், பழகுவார். நடிப்பையே நாங்கள் பார்த்து வியந்திருந்தோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு நடிப்பு திலகம் என்று சொல்லலாம். ஆக அவரை நாங்கள் இழந்திருக்கோம் அப்படி சொல்லி சக கலைஞர்கள் அவரை பெற்றி நீத்திய தினம் எங்களோடு பேசியிருந்தார். அவரை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அந்த காட்சியினுடைய தன்மை எப்படி வர வேண்டும் என்பது தர்சனுக்கு முதலே தெரியும். அனைவரோடும் இணைந்து பணியாற்றி அந்த படைப்பை வந்து அற்புதமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 100% மினக்கெடுக்கின்ற ஒரு கலைஞன். ரொம்ப நன்றி தர்சன் அண்ணா. தர்சனுடைய பூத உடல் இன்றைய தினம் 8:30 சரியாக கொழும்பு பொருளை ஜெரண்ண மலைச்சாலையில் அப்படியே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு 2 மணி அளவில் சொந்த ஊருக்கு கொண்டு போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.